மாணவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நாங்கள் காப்போத்த உயர்தர பாடத்திட்டத்திலே தகவல் தொடர்பாள தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தை நாங்கள் தற்போது பார்க்கின்றோம். அந்த பாடத்திலே கடந்த பாடங்களிலே நாங்கள் இந்த வலைப்படைப்பாக்க கருவியை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் வலைப்பக்கங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த பிஹெச்பி மொழியை பயன்படுத்தி எமது இயங்கு நிலை தரவு தளங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம், விசேடமாக அதில் இயங்கு நிலை தரவு தகவல் தளங்களை உருவாக்கி கொள்ளுகின்ற போது அங்கு நாங்கள் எவ்வாறு அதில் காணக்கூடிய அந்த சிறப்பம்சங்களை கையாளுதல் வேண்டும், அதாவது அங்கு காணக்கூடிய தொடரியல்களை நாங்கள் எவ்வாறு கையாளுதல் வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். கடந்த பாடத்திலே நாங்கள் மிக முக்கியமானதாக அங்கு பயன்படுத்தக்கூடிய சில கட்டமைப்புகளை பார்த்தோம், அதாவது இஃப் கட்டமைப்பு எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், அதேபோல் தடங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், இவற்றை நாங்கள் உபயோகிக்கின்ற போது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்திலே இந்த 10வது தேர்ச்சியிலே நாங்கள் தற்போது இருக்கின்றோம். எனவே அந்த 10வது தேர்ச்சியிலே நாங்கள் பார்க்கின்ற போது அந்த 10வது தேர்ச்சியானது பல்லூடக தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து இணையதளங்களை விருத்தி செய்வார் என்ற எங்களுடைய தேர்ச்சி காணப்படுகின்றது. இந்த தேர்ச்சியிலே நாங்கள் தேர்ச்சி மட்டமாக பிஹெச்பி மைஎஸ்கியூல் என்பவற்றை பயன்படுத்தி இயக்கு நிலை வலைப்பக்கங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தேர்ச்சியினை இந்த தேர்ச்சி மட்டத்தினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இங்கு இந்த வலைப்பக்கங்களை உருவாக்குகின்ற போது இயங்கு நிலை வலைப்பக்கங்களை நாங்கள் உருவாக்க முற்படுகின்றோம். எனவே இந்த இயங்கு நிலை வலைப்பக்கங்களை நாங்கள் உருவாக்குகின்ற போது இந்த வலைப்பக்கங்களானது பயனருடைய தேவைக்கு ஏற்ப அவருக்கு தேவையான தகவல்களை அவர் ஏதோ ஒரு வேண்டுகோளை வழங்குகின்றார், அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப நாங்கள் அந்த வலைப்பக்கங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம், அவருக்கு தேவையான தகவல்களை எவ்வாறு வழங்கலாம் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவருக்கு தேவையான சில விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது அவருக்கு காட்சிப்படுத்த வேண்டிய விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தரவு தளங்கள் அவசியமாகும். எனவே இந்த தரவு தளங்கங்களை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் விசேடமாக இந்த MySQL என்ற நாங்கள் ஒரு மென்பொருளை பயன்படுத்துவோம். எனவே இந்த MySQL என்ற மென்பொருளை தரவுத்தளத்துக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். எனவே உங்களுடைய உயர்தர பாடத்திலே தரவுத்தளங்களை விருத்தி செய்தல் என்ற ஒரு பாட அலகு காணப்படுகின்றது. அந்த பாட அலகிலே நீங்கள் இந்த MySQL என்ற தரவுத்தளத்தை உருவாக்குகின்ற அந்த மென்பொருளை எவ்வாறு கையாள வேண்டும், அதில் எவ்வாறு நாங்கள் தரவுத்தளத்தை உருவாக்க வேண்டும், அட்டவணைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், எனவே அங்கு காணக்கூடிய அந்த தரவுத்தளத்துக்கு எவ்வாறு தரவுகளை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும், அதில் பதிவு செய்த தரவுகளை எவ்வாறு நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்கள் அனைத்தையுமே நீங்கள் கற்றிருப்பீர்கள். எனவே தற்போது நாங்கள் இந்த தரவுத்தளத்தை எவ்வாறு நாங்கள் எமது இந்த பிஹெச்பி என்ற மொழியின் ஊடாக உருவாக்கி கொள்ளலாம், அந்த பிஹெச்பி மொழியினூடாக நாங்கள் தரவுத்தளங்களை எவ்வாறு கையாளலாம், அதாவது இந்த தரவுத்தளங்களிலே எவ்வாறு அட்டவணைகளை உருவாக்கி கொள்ளலாம், அந்த அட்டவணைக்கு தேவையான தரவுகளை எவ்வாறு உள்ளீடு செய்யலாம், அந்த உள்ளீடு செய்த தரவுகளை நாங்கள் எவ்வாறு மாற்றி அமைக்கலாம், அல்லது அது உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகளை நாங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்தலாம், அதே போல் அதில் ஏதாயினும் மாற்றங்கள், அதாவது நீக்குதல் போன்ற விடயங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த தரவுத்தளத்தை கையாளுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். எனவே அந்த பாடத்தை நீங்கள் கையாளுகின்ற போது, அந்த பாடத்தை நீங்கள் சரியாக அறிந்து வைத்திருக்கின்ற போது நீங்கள் பல வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக காணப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். மிகவும் விசேடமாக நீங்கள் இயங்கு நிலையில் அமைந்த ஒரு வலைப்பக்கத்தை மிகவும் திறமையாக விருத்தி செய்து கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும். எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை இங்கு பார்க்கின்ற போது நாங்கள் எவ்வாறு இந்த தரவுத்தளங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவது இந்த தரவுத்தளம் என்றால் என்ன, இந்த தரவுத்தளம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களை பார்ப்போம். எனவே நாங்கள் உங்களுடைய
ஞாபக சக்தியை பார்த்துக்கொள்வதற்காக அதாவது மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் முதலாவது பார்க்க இருக்கின்ற விடயம் தரவு தளம் என்றால் என்ன அதாவது தரவுகளை நாங்கள் கட்டமைத்து வைக்கின்ற ஒரு தொகுப்பு அதாவது கட்டமைத்து வைக்கின்ற அதாவது தரவுகளை நாங்கள் எவ்வாறு சேமிக்கப்பட வேண்டும் அது ஒழுங்காக தொகுக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் எனவே அவற்றை நாங்கள் ஒழுங்காக திரட்டி அவற்றை கட்டமைத்து அவற்றினுடைய தொகுப்பாக வைத்துக் கொள்கின்ற போது நாங்கள் அதனை நாங்கள் தரவு தளம் என அழைக்கின்றோம் இந்த தரவு தளத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த MySQL என்ற ஒரு சிறந்த ஒரு மென்பொருள் காணப்படுகின்றது எனவே இந்த மென்பொருளை பயன்படுத்தி நாங்கள் தரவு தளங்களை உருவாக்குவது எங்களுக்கு மிகவும் இலவாக காணப்படுகின்றது இந்த வலைப்பக்கங்களை நாங்கள் உருவாக்க முற்படுகின்ற போது இந்த PHP என்பதும் இந்த MySQL இந்த இரண்டு மென்பொருட்களும் எங்களுடைய நாங்கள் பாவிக்கின்ற எங்கள் கணினிகளே நாங்கள் பாவிக்கின்ற எல்லா விதமான இயக்க முறைமைகளிலும் மிகவும் திறமையாக இயங்கக்கூடியவை அதாவது இந்த MySQL என்ற அந்த மென்பொருளும் அதே போல் PHP என்ற மென்பொருளும் எங்களுடைய நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற எல்லா விதமான இயக்க முறைமைகளிலும் இவை மிகவும் சிறப்பாக இயங்கக்கூடியவை உதாரணமாக விண்டோஸ் அதே போல் MacOS அதே போல் லினக்ஸ் போன்ற எந்த ஒரு இயக்க முறைமையாக காணப்பட்டாலும் கூட அவற்றில் இந்த மென்பொருள்களானது மிகவும் திறமையாக செயல்படக்கூடியவை எனவே நாங்கள் அவ்வாறான இந்த மென்பொருள்களை பாவித்து எவ்வாறு எங்களது வலைப்பக்கங்களுக்கு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விடயங்களை தற்போது அவதானிப்போம் எனவே நாங்கள் முதலாவதாக ஒரு தரவு தளத்தை உருவாக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு தரவு தளத்தை எங்களுடைய PHP-யோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எமது தரவு தளத்தை நாங்கள் இணைத்து கொள்ள முற்படுகின்ற போது முதலாவதாக நாங்கள் எமது தரவு தளத்தை இணைப்பதற்காக எமக்கு எங்களுடைய இந்த எக்ஸாம் என்ற அந்த சேவையகத்திலே எங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் என ஒன்று கிடைக்கும் நாங்கள் இந்த விடயத்தை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த கண்ட்ரோல் பேனலிலே நாங்கள் முதலாவதாக எமது இந்த அப்பாச்சி என்ற சர்வரையும் எமது MySQL என்ற அந்த மென்பொருளையும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதாவது தொடங்குதல் வேண்டும் எனவே இந்த இவ்வாறான இந்த கண்ட்ரோல் பேனலை நாங்கள் பெற்று அதில் நாங்கள் இந்த பொத்தானை கிளிக் செய்கின்ற போது எமது அப்பாச்சி என்ற அந்த சேவையகத்தை நாங்கள் எங்களுக்கு அது தொடங்கக்கூடியதாக காணப்படும் அதே போல் நாங்கள் இங்கு இரண்டாவது காணப்படுகின்ற இந்த பொத்தானை கிளிக் செய்கின்ற போது MySQL என்ற மென்பொருளை நாங்கள் இங்கு திறந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு இந்த இரண்டு மென்பொருட்களையும் நாங்கள் முதலாவதாக எமது இந்த எக்ஸாம் என்ற இந்த கண்ட்ரோல் பேனலிலே நாங்கள் திறந்து கொள்ளுதல் வேண்டும் இது மிக முக்கியமான விடயம் இதை திறக்காமல் நீங்கள் உங்களுடைய PHP-யிலே நீங்கள் உங்களுடைய குறிமுறையை எழுதி அதில் நீங்கள் ரன் செய்வீர்களாக இருந்தால் அங்கு பிழை செய்தி வரும் எனவே இதை நீங்கள் ஆரம்பித்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய PHP குறிமுறைகளை நீங்கள் எழுதுவதற்கு முற்படுதல் வேண்டும் எனவே நாங்கள் தற்போது இவை இரண்டையுமே நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது தற்போது இந்த அப்பாச்சி என்ற அந்த சேவையகமும் அதே போல் MySQL-உம் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் அவதானிக்கலாம் அது பச்சை நிறத்திலே அங்கு காட்டப்படுகின்றது எனவே இதனை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய குறிமுறைகளை எழுதுகின்ற போது அதாவது தரவு தளத்தை இணைத்துக் கொள்வதற்காக குறிமுறைகளை எழுதும் போது மிகவும் கவனமாக எழுதுதல் வேண்டும் இது கடினமான விடயம் அல்ல மிகவும் இலகுவான ஒரு விடயம் எனவே மிகவும் இலகுவாக இந்த குறிமுறைகளை நீங்கள் எவ்வாறு எழுதி கொள்ளலாம் என்பதை பார்ப்போம் எனவே இந்த குறிமுறையானது நாங்கள் PHP என்ற ஸ்கிரிப்டிங் மொழியிலே நாங்கள் அவற்றை எழுத முற்படுகின்றோம் எனவே இந்த ஸ்கிரிப்டிங் இந்த குறிமுறையை நாங்கள் HTML என்ற மொழியினூடாக நாங்கள் அவற்றை பயன்படுத்தலாம் எனவே இந்த HTML மொழியினூடாக இந்த குறிமுறையை எழுதுகின்ற போது நாங்கள் இங்கு எழுதியிருக்கின்ற இந்த குறிமுறையை நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு HTML என்ற டெக்கோடு ஆரம்பிக்கப்பட்டு எமது இந்த பொடி என்ற அதாவது உடல் பகுதியினுள் நாங்கள் எமது PHP ஸ்கிரிப்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த ஆரம்பித்த அந்த ஸ்கிரிப்டின் உள்ளே முதலாவதாக நாங்கள் மூன்று வகையான மாறிகளை பிரதிநிதிப்படுத்தியிருக்கின்றோம் ஒரு மாறி அதாவது சர்வர் நேம் என்ற ஒரு மாறியும் அதே போல் யூசர் நேம் என்ற ஒரு மாறியும் பாஸ்வேர்டு என்ற ஒரு மாறியும் நாங்கள் இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் எனவே அந்த யூசர் நேம் என்ற அந்த மாறிக்கு நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட் என்ற ஒரு பெருமானத்தை வழங்கியிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சர்வரினுடைய பெயரானது லோக்கல் ஹோஸ்ட் நாங்கள் ஏற்கனவே
எமது பிஹெச்பி கோப்புகளை நாங்கள் ரன் செய்கின்ற போது அந்த லோக்கல் ஹோஸ்டண்ட அந்த சேவையகத்திலே நாங்கள் ஏற்கனவே சென்று அதை எல்லா எங்களுடைய பிஹெச்பி கோப்புகளை நாங்கள் ரன் செய்திருக்கின்றோம். எனவே நாங்கள் எமது சேவனுடைய பெயராக லோக்கல் ஹோஸ்ட் என்பதை வழங்கியிருக்கின்றோம். அதே போல் அந்த லோக்கல் ஹோஸ்டிலே நாங்கள் உள்நுழைவதற்காக எங்களுடைய யூசர் நேமாக நாங்கள் ரூட் என்ற பெருமானத்தை வழங்கியிருக்கின்றோம். அது ஒன்று ரூட் என் வழங்கலாம். சில சேவையங்களிலே நாங்கள் அதை யூசர் நேம் என்பதற்கு எந்த ஒரு பெருமானம் வழங்கப்படாமல் ஏற்கனவே எந்த ஒரு பெருமானமும் வழங்கப்படாமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அவற்றுக்காக யூசர் நேம் எனவே வழங்கலாம். எனவே யூசர் நேம் என்பதற்கு பெருமானமும் யூசர் நேம் என்றே வழங்கப்படும். எனவே தற்போதைய நிலையில் நாங்கள் இதற்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் வழங்கவில்லை. எனவே பாஸ்வேர்டு வழங்காத காரணமாக நாங்கள் அதுக்கு அங்கு எந்த ஒரு பெருமானத்தையும் வழங்கவில்லை. அதனை நீங்கள் இங்கு இனங்காண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் இங்கு பெராமீட்டராக பாஸ் பண்ண வேண்டும். அதாவது நாங்கள் பரமானங்களாக இவற்றை வழங்க வேண்டும். எனவே இவற்றை நாங்கள் பரமானங்களாக வழங்குவதற்கு இங்கு ஒரு குறிமுறை எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது எவ்வாறு தரவுத்தள இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு குறிமுறை இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே அந்த குறிமுறையை நாங்கள் எவ்வாறு ஆரம்பித்திருக்கின்றோம், இது மிகவும் இலகுவானது, நீங்கள் சரியாக அதை பார்க்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் ஒரு மாரியை பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். அந்த மாரியானது இங்கு கோன் என அழைக்கப்படுகின்றது, ஒரு மாரி காணப்படுகின்றது. அந்த மாரிக்கு நாங்கள் இங்கு அந்த மாரியிலிருந்து நாங்கள் இங்கு ஒரு இதை நாங்கள் ஆப்ஜெக்ட் என அழைப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம், அதாவது ஒரு பொருள் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த பொருளானது MySQLi என அழைக்கப்படும். அதாவது MySQLனுடைய நீடிப்புக்காக காட்டுவதற்காக இங்கு ஒரு ஐ என்ற ஒரு எழுத்து காணப்படுகின்றது. எனவே MySQLi என அந்த பொருளை உருவாக்கி கொள்வதற்காக நியூ என்ற சொல் காணப்படுகின்றது. எனவே ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி கொள்வதற்கு இந்த நியூ என்ற சொல்லானது பயன்படுத்தப்படும். எனவே நியூ MySQLi என இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆப்ஜெக்டுக்காக நாங்கள் இந்த ஏற்கனவே எங்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த மூன்று மாறிகளையும் பரமானங்களாக வழங்கியிருக்கின்றோம். இதனை நீங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வேற எந்த ஒரு வேலையுமே, பெரிய வேலை எதுவுமே நாங்கள் செய்யவில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு குறியீடு, நாங்கள் ஒரு இங்கு ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே நியூ என அந்த பெயர் வழங்குகின்ற போது அது ஒரு ஆப்ஜெக்டாக அமையும். எனவே ஆப்ஜெக்ட் என்றே உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஆப்ஜெக்டுக்கு MySQLi என்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றோம். அந்த MySQLi என அந்த இதுக்கு பெருமானமாக நாங்கள் ஏற்கனவே பரிணப்படுத்தப்பட்ட அந்த மூன்று மாறிகளை வழங்கியிருக்கின்றோம். எனவே இந்த மூன்று மாறிகளையும் எடுத்து நாங்கள் கோன் என்று உருவாக்கி இருக்கின்ற அந்த மாறிக்கு அந்த பெருமானங்களை சேமிக்கின்றோம். எனவே இந்த தரவுத்தள இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் இவ்வாறான இந்த குறியீடை எழுதி கொள்ள முடியும். எனவே இந்த குறியீடு தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் எழுதக்கூடிய குறியீடு. மீண்டும் நீங்கள் அதை கவனிக்கலாம். அதாவது ஒரு மாறி காணப்படுகின்றது, அந்த மாறியினுடைய பெயர் கோன் என அழைக்கப்படுகின்றது. அந்த மாறிக்கு நாங்கள் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி இருக்கின்றோம், நியூ என்ற சொல்லதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே MySQLi என அந்த ஆப்ஜெக்ட் காணப்படுகின்றது. அந்த ஆப்ஜெக்டுக்கு மூன்று பரமானங்கள் அங்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பரமானங்கள் ஏற்கனவே அங்கு நாங்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த மாறிகளுக்கு வழங்கப்பட்ட பெருமானங்களாக காணப்படும். அதாவது இந்த மாறிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த லோக்கல் ஹோஸ்ட், ரூட், அதனுடைய பாஸ்வேர்டு அவையே இங்கு அதனுடைய பரமானங்களாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். நீங்கள் இவ்வாறு மாறிகளை பிரகடனப்படுத்தாமல் நீங்கள் நேரடியாகவும் இந்த ஆப்ஜெக்டை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அவ்வாறு ஆப்ஜெக்டை உருவாக்குகின்ற போது நீங்கள் நேரடியாக இந்த மூன்று பெருமானங்களை இங்கு வழங்கலாம். அதாவது இந்த சர்வர் நேம் என்பதற்கு பதிலாக நீங்கள் நேரடியாக லோக்கல் ஹோஸ்டன் அந்த இடத்திலே வழங்கலாம். அதே மாதிரி இந்த யூசர் நேம் என்பதற்கு நேரடியாக ரூட் என்பதை இங்கு நீங்கள் வழங்கலாம். பாஸ்வேர்டு என்பதற்கு அவ்வாறான பாஸ்வேர்டு எதுவும் இல்லை என்பதை காட்டுவதற்காக நீங்கள் அவ்வாறான ஒரு ரெண்டு கோட்டேஷன்களை நீங்கள் இங்கு வழங்கலாம். அவ்வாறு வழங்குகின்ற போது எமது தரவுத்தளம் இணைப்பு ஏற்படுத்தப்படும். எனவே எமது தரவுத்தள இணைப்பை ஏற்படுத்துவதற்காக தற்போது நாங்கள் இங்கு குறியீட்டை ஒன்றை எழுதியிருக்கின்றோம். இந்த குறியீட்டை எழுதுவதன் ஊடாக எங்களுடைய தரவுத்தளமானது இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதாவது பிஹெச்பி இந்த மென்பொருளில் இருந்து MySQL என்ற தரவுத்தளத்தை நாங்கள் தற்போது இணைத்திருக்கின்றோம். தற்போது நாங்கள் இந்த இணைப்பு ஏற்படுத்தி விட்டதா என்பதை நாங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம். அதாவது இணைப்பு ஒன்று ஏற்படுத்தி இருக்கின்றோம், இந்த இணைப்பு தற்போது உருவாக்கப்பட்டதா என்பதை நாங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம்.
அதாவது இதை பரிசோதிப்பதற்காக நாங்கள் அடுத்து ஒரு ஒரு இஃப் கூற்றை பயன்படுத்தி அந்த இணைப்பு ஏற்படுத்தி விட்டதா என்பதை நாங்கள் பரிசோதித்துக் கொள்கின்றோம். எனவே அடுத்து காணப்படுகின்ற பகுதியானது இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டதா என்பதை பரிசோதிப்பதற்காக மாத்திரம்தான். அதாவது கட்டாயமாக இதை வழங்கப்பட வேண்டும் என்பது இல்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இணைப்புக்கான ஒரு குறியை இங்கு எழுதியிருக்கின்றோம். ஆனால் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே அதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இஃப் கூற்று ஒன்றை எழுதியிருக்கின்றோம். எனவே அந்த இஃப் கூற்றில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம். ஒன்று, அதனுடைய இஃப் அதுக்கு எல்ஸ் பார்ட் காணப்படுகின்றது, அதாவது எல்ஸ் பகுதி காணப்படுகின்றது. எனவே இந்த இணைப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாக இருந்தால் நீ ஏற்படுத்தப்படவில்லை என இங்கு ஒரு சார்பை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அந்த சார்பு கனெக்ட் அண்டர்ஸ்கோ எரர், அதாவது இந்த இணைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்ன அந்த பிழை செய்தியை காட்டுவதற்காக ஒரு சார்பு காணப்படுகின்றது. அந்த சார்பின் ஊடாக அந்த பிழை செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே அவ்வாறு பிழை காணப்படுமாக இருந்தால் அந்த பிழை செய்தியை காமித்து விட்டு இந்த செயல்பாடிலிருந்து நிறுத்திக்கொள் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் இந்த டை என்ற சொல்லை அழைத்திருக்கின்றோம். டிஐஇ என்ற டை என்ற சொல் காணப்படுகின்றது. எனவே இங்கு பிழை காணப்படுமாக இருந்தால், அதாவது இதை இணைப்பதிலே ஏதாவது தவறு காணப்படுமாக இருந்தால், இங்கு இணைப்பு ஏற்பட்டிருக்காது, அவ்வாறு இணைப்பு ஏற்படாமல் இருக்குமாக இருந்தால் ஏன் இணைப்பு ஏற்படவில்லை என்ற பிழை செய்தியை காட்டுவிட்டு இந்த செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த டை என்ற இந்த சார்பானது இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டை என்ற அந்த அந்த சார்பிலே நாங்கள் கனெக்ஷன் ஃபெயில் என நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என இங்கு காட்டியிருக்கின்றோம். அவ்வாறு பிழை செய்திகள் எதுவும் காணப்படவில்லை என்றால் இங்கு எதாயினும் தவறுகள் இல்லை, எனவே இங்கு சரியாக இது இணைக்கப்பட்டிருக்கின்றது என காட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எல்ஸ் பாட்டிலே நாம் காட்டிருக்கின்றோம், கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. எனவே நாங்கள் இவ்வாறான இந்த குறிமுறையை நாங்கள் ரன் செய்கின்ற போது தரவுத்தளம் சரியாக இணைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் எங்களுக்கு கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற இந்த செய்தியானது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த குறிமுறையிலே நீங்கள் அவதானிக்கக்கூடியது இரண்டு வகையான குறிமுறைகள் காணப்படுகின்றது. ஒரு குறிமுறையானது இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காகவும், இன்னொரு அந்த இஃப் கூற்றானது இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காகவும் இரண்டு இங்கு இந்த இங்கு நாங்கள் குறிமுறைகளை எழுதியிருக்கின்றோம். எனவே இதில் மிக முக்கியமான விடயம் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இங்கு ஒரு வரியில் அமைந்த ஒரு கட்டளையே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளைக்கு மூன்று வகையான பெராமீட்டர் நாங்கள் இங்கு செலுத்தியிருக்கின்றோம். அந்த பெராமீட்டர்களும் ஏற்கனவே அங்கு மேலே நாங்கள் ஏற்கனவே பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் எமது தரவுத்தள இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அடுத்து இந்த இணைப்பு சரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த இணைப்பில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்ளலாம். இணைப்பு சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்ளலாம். எனவே தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்வதற்காக எவ்வாறு நாங்கள் குறியீடை எழுத வேண்டும் என்பதை நீங்கள் தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் ஏற்கனவே கற்ற, அதாவது தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கான எஸ்கியூஎல்னுடைய கட்டளை எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். எனவே அதன் அடிப்படையில் எவ்வாறு அது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான கட்டளை இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பிஹெச்பி என்ற அந்த அந்த டெக்கோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எமது தரவுத்தளத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் இங்கு எஸ்கியூஎல் என ஒரு மாறியை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த மாறியிலே நாங்கள் கிரியேட் டேட்டாபேஸ் என எழுதப்பட்டு அந்த கிரியேட் டேட்டாபேஸ் என்பதற்கு நாங்கள் ஸ்டூடண்ட் டிபி என பெயர் கொடுத்திருக்கின்றோம். அதாவது எமது டேட்டாபேஸுக்கு ஸ்டூடண்ட் டிபி என பெயரை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே இந்த ஸ்டூடண்ட் டிபி என்ற இந்த தரவுத்தளமானது இங்கு இதிலிருந்து உருவாக்கப்படும். எனவே இந்த தரவுத்தளமானது சரியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காகவும் இங்கேயும் நாங்கள் இந்த இஃப் கூற்று ஒன்று எழுதியிருக்கின்றோம். அவ்வாறு சரியாக உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த செய்தியை காட்ட வேண்டும். அவ்வாறு சரியாக உருவாக்கப்படவில்லை, ஏதாயினும் பிழை ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அதற்கான ஒரு செய்தியை காட்டுவதற்காகவும் இங்கு ஒரு கூற்றை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு இவ்வாறான, அதாவது ஒரு குயரி ஒன்றை நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம். இந்த குயரி ஆனது உண்மையாக காணப்படுமாக இருந்தால், அதாவது இங்கு ஒரு சரியாக இந்த டேட்டாபேஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதன் அடிப்படையில் இந்த குயரியானது உண்மையாக காணப்படுமாக இருந்தால் டேட்டாபேஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற ஒரு செய்தி எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும்.
அவ்வாறு இல்லை என்றால் அதாவது ஏதாவது தவறு இதில் காணப்பட்டு இங்கு ஏதாவது பிழைகள் காணப்பட்டு சரியாக உருவாக்கப்படவில்லை என்றால் எமது எல்ஸ் பகுதியிலே காணக்கூடிய இந்த எரர் கிரியேட்டிங் டேட்டாபேஸ் என்ற அந்த செய்தி காணப்பட்டு அது சரியாக உருவாக்கப்படுவதற்கான காரணத்தை காட்டுவதற்காக இங்கு கான் இங்கு அம்புக்குறி எரர் என்ற இந்த இந்த விடயமானது உருவாக்கப்பட்டு இது இது ஒரு பிழை செய்தியை காட்டு என்ன வகையான பிழை என்பதை காட்டுவதற்காக நாங்கள் எழுத வேண்டிய ஒரு கூற்று. எனவே இதன் ஊடாக அது என்ன வகையான பிழை என்பதை இது காட்டும். எனவே இவ்வாறு நாங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்வதற்கு தேவையான குறியீட்டை நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் எமது இந்த உருவாக்கிய எமது அல்லது அந்த இணைப்பை ஏற்படுத்திய அந்த தரவுத்தளத்தை நாங்கள் இங்கு க்ளோஸ் பண்ணி கொள்கின்றோம். அதாவது நாங்கள் அவற்றை நிறுத்தி கொள்கின்றோம். எனவே நாங்கள் தரவுத்தளத்தை இணைப்பை ஏற்படுத்தினோம். அந்த இணைப்பை ஏற்படுத்தி அந்த தரவுத்தளத்திலே நாங்கள் ஒரு தரவு தளமொன்றை உருவாக்கிய பின்பு நாங்கள் எமது அந்த இணைப்பை நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான க்ளோஸ் என்ற அந்த சார்பினை நீங்கள் அழைக்கக்கூடியதாக காணப்படும். எனவே அவ்வாறான சார்பை நீங்கள் அழைக்கின்ற போது நீங்கள் உருவாக்கிய அந்த விடயத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அடுத்ததாக நாங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும். எனவே எவ்வாறு ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும் என பார்க்கின்ற போது எமது அட்டவணையில் என்னென்ன விடயங்கள் காமிக்கப்படல் வேண்டும், அந்த அட்டவணையுடைய கட்டமைப்பை நாங்கள் இனங்கண்டு கொண்டு நாங்கள் கட்டமைப்புக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய அட்டவணை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் நாங்கள் எமது அட்டவணையிலே இங்கு நான்கு புலங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் எஸ்டிஎன்ஐசி என்ற ஒரு புலமும் அதே போல் இனிஷியல் அதாவது ஐஎன்ஐடி என்ற ஒரு புலமும் அதே போல் சேனம் என்ற ஒரு புலமும் அதே போல் ஏஜ் டிஸ்டன்ஸ் என்ற ஒரு புலமும் அமைக்கப்படுதல் வேண்டும். அதே போல் நாங்கள் அமைத்த இந்த புலங்களுக்கான என்ன தரவு வகை காணப்பட வேண்டும் என்பது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அளவு எவ்வாறு காணப்பட வேண்டும் என காட்டப்பட்டிருக்கின்றது. இதில் அமைத்த புலங்களிலே எந்த புலம் நாங்கள் பிரைமரி கீயாக அமைக்கப்பட வேண்டும் இந்த விடயமும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் இந்த கட்டமைப்பின் அடிப்படையில் நாங்கள் எமது அட்டவணையை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இதற்கு ஏற்ப நாங்கள் இந்த பிஹெச்பியிலே ஒரு அட்டவணையை உருவாக்கி கொள்வதற்கு எவ்வாறு தொடரியலை எழுத வேண்டும் என்பதை நாங்கள் அவதானிப்போம். எனவே இங்கு நாங்கள் ஏற்கனவே கட்டுவிடையும் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் எவ்வாறு ஒரு எமது தரவுத்தளத்துக்கு எவ்வாறு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான இங்கு அதனுடைய செயல்நிரல் காணப்படுகின்றது. எனவே இந்த செயல்நிரலிலே நாங்கள் இந்த செயல்நிரலை தொடர்ந்து நாங்கள் எழுதி செல்ல வேண்டும். எனவே முதலாவதாக நாங்கள் அதை இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எமது தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உருவாக்கி கொள்ளப்பட்ட தரவுத்தளத்திலே எமது அட்டவணையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே தற்போது எவ்வாறு எமது தரவுத்தளத்தை உருவாக்குவதற்காக கட்டளை எழுதப்பட வேண்டும் என்பது நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம். எனவே அந்த விடயம் தற்போது காட்சிப்படுத்தப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இதனை தொடர்ந்து நாங்கள் எமது இந்த அட்டவணையை எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் நீங்கள் அவதானிக்கலாம் ஒவ்வொரு மாறிகள் உருவாக்கப்பட்டு அந்த மாறிகளின் ஊடாகவே குறித்த விடயமானது உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கப்பட்ட விடயம் உருவாக்கப்பட்ட அந்த மாறிக்கு வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். அதாவது நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக கோன் என்ற ஒரு மாறியை பாவித்தோம். அதே போல் நாங்கள் எமது தரவுத்தளத்தை உருவாக்கி கொள்வதற்காக எஸ்கியூஎல் என்ற ஒரு மாறியை பாவித்தோம். தற்போது அதே போல் இன்னொரு மாறி இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது எஸ்கியூஎல் என்ற மாறி. இது எமது அந்த அட்டவணையை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் பாவிக்கின்ற ஒரு மாறி. எனவே அந்த மாறிக்கு நாங்கள் சாதாரணமாக எவ்வாறு எங்களுடைய மைஎஸ்கியூஎல்லிலே ஒரு அட்டவணையை நாங்கள் உருவாக்குவோமோ அதே வடிவத்தில் இங்கு உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது இங்கு கிரியேட் டேபிள் அது நாங்கள் கட்டாயமாக ஒரு அட்டவணை உருவாக்கும் போது கட்டாயமாக நாங்கள் இட வேண்டிய அந்த குறியீடு. அதனை தொடர்ந்து எமது அட்டவணைக்கான பெயர் காணப்படுகின்றது எஸ்டி இன்ஃபோ என அந்த பெயர் காணப்படுகின்றது. எனவே அதனை தொடர்ந்து நாங்கள் உருவாக்க வேண்டிய அனைத்து புலங்களும் காணப்படுகின்றது. அதாவது எமது முதலாவது புலம் நாங்கள் ஏற்கனவே எமது கட்டமைப்பிலே பார்த்தோம் எஸ்டி என்ஐசி என்ற முதலாவது புலம். அதற்கு வாட்சார் என்ற ஒரு தரவு வகை காணப்படுகின்றது. அதற்கான பெருமானமாக அதனுடைய நீள பெருமானமாக 12 என்பதை குறித்திருக்கின்றோம். எனவே அந்த எஸ்டிஎன்ஐசி என்பதை நாங்கள் பிரைமரி கீயாக இங்கு உருவாக்கி இருக்கின்றோம். அந்த விடயத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். அதே போல் அடுத்த புலமாக நாங்கள் ஐஎன்ஐடி என்ற ஒரு புலத்தை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே
அதற்கும் நாங்கள் வாச்சார் என்ற தரவுகையை பாவித்திருக்கின்றோம். அதனுடைய நீளம் 20 என குறிப்பிட்டிருக்கின்றோம். இது நொட்டல் என நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சர்நேம் என்பதை உருவாக்கி இருக்கின்றோம். அதற்கு வாச்சார் என்ற தரவுகையை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதனுடைய நீளம் 30 என வழங்கி இருக்கின்றோம். அது நொட்டல் என நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இந்த ஏஜ் டிஸ்டன்ஸ் என்ற புலத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அது இன் வகையை சார்ந்தது. அதனுடைய நீளம் 4 என வழங்கியிருக்கின்றோம். எனவே அந்த தளத்தினுடைய அல்லது அந்த புலத்தினுடைய அகலம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதே அந்த பெருமானங்களாக காணப்படுகின்றது. தற்போது நாங்கள் எஸ்கியூஎல் என ஒரு மாறியை உருவாக்கி அந்த மாறியிலே நாங்கள் எமது அட்டவணையை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே தற்போது இந்த அட்டவணையானது சரியாக உருவாக்கப்பட்டு விட்டதா என்பதை பரிசோதிப்பதற்காக நாங்கள் இங்கு இஃப்கூட் ஒன்றை எழுதியிருக்கின்றோம். இது நாங்கள் ஏற்கனவே இதே போல் எழுதியிருக்கின்றோம். நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். ஒவ்வொரு விடயத்தையும் செய்த பின்பு அது சரியாக நடைபெற்றிருக்கின்றதா என்பதை நாங்கள் பரிசோதிப்பதற்காக இங்கு இஃப்கூட் ஒன்றை செய்து நாங்கள் அதை பரிசோதித்துக் கொண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் செல்வதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு இந்த இஃப்கூட்டிலே நாங்கள் ஒரு குயரி ஒன்று எழுதி எமது அந்த குயரியினுள் நாங்கள் இங்கு குயரி பண்ணி பார்க்கின்றோம். அதாவது எமது இந்த மாறியை வழங்கி இது உண்மையா என கேட்கின்றோம். எனவே அது உண்மையாக காணப்படுமாக இருந்தால் டேபிள் STINO கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற இந்த செய்தியை இங்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் குறித்திருக்கின்றோம். அதே போல் இல்லை, இவ்வாறு உருவாக்கப்படவில்லை என்றால் எரர் கிரியேட்டிங் டேபிள் என்ற இந்த செய்தியை காட்டுவதுடன் அது என்ன காரணத்துக்காக அது உருவாக்கப்படவில்லை என்பதையும் அது என்ன பிழை என்பதை காட்டுவதற்காக இந்த கான் இந்த அம்புக்குறி எரர் என்ற இந்த விடயத்தை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இது என்ன வகையான பிழை என்பதை இங்கு காட்டக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக இந்த விடயம் சரியாக நடைபெற்றிருக்குமாக இருந்தால் நாங்கள் இணைப்பை ஏற்படுத்திய எமது தரவுத்தளத்தை இணைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த தரவுத்தள இணைப்பை நாங்கள் நிறுத்தி கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் க்ளோஸ் என்ற அதாவது இங்கு க்ளோஸ் என்கின்ற இந்த சார்பை நாங்கள் அழைப்பதனூடாக எமது அந்த தரவுத்தளத்தை நாங்கள் நிறுத்தி கொள்கின்றோம். எனவே தற்போது நாங்கள் இந்த எஸ்டி இன்ஃபோ என்ற ஒரு அட்டவணையை எமது உருவாக்கிய இந்த தரவுத்தளத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே அவ்வாறு நாங்கள் உருவாக்கிய விடயம் எங்களுக்கு சரியாக அந்த அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த நாங்கள் உருவாக்கிய அந்த அட்டவணையினுடைய பெயரை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக காணப்படும். எனவே நீங்கள் இங்கு அவதானிக்கலாம், நாங்கள் எஸ்டி இன்ஃபோ என்ற இந்த அட்டவணை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே அந்த அட்டவணை இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது அதனுடைய பெயர் இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். எஸ்டி இன்ஃபோ என்ற அந்த அட்டவணையானது இங்கு உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இவ்வாறான இந்த இந்த திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் ஊடாக எனவே இந்த திரையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் என்பதை நீங்கள் உங்களுடைய உலாவியிலே சென்று நீங்கள் டைப் செய்கின்ற போது நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த PHP மை அட்மின் என்ற விடயத்தை நீங்கள் கிளிக் செய்கின்ற போது எனவே இந்த திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸில் என்னென்ன டேட்டா பேஸ்கள் காணப்படுகின்றது, அவற்றில் என்னென்ன அட்டவணையில் காணப்படுகின்றது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக இந்த உருவாக்கி இந்த அட்டவணைக்கு எவ்வாறு ரெக்கார்ட்ஸ் அதாவது பதிவுகளை எவ்வாறு நாங்கள் உட்செலுத்தலாம் என்ற விடயத்தை எங்கள் அவதானிப்போம். எனவே தற்போது நாங்கள் எமது இணைப்பை ஏற்படுத்தி விடுவோம். அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கான குறியீடு எங்களுக்கு எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது தற்போது தெரியும். அடுத்ததாக நாங்கள் எமது தரவுத்தளத்தை உருவாக்கினோம். தரவுத்தளத்துக்கு எவ்வாறு குறியீடு எழுதப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக தரவுத்தளத்தில் அட்டவணை உருவாக்குவதற்காக நாங்கள் எவ்வாறு குறியீடு எழுதப்பட வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு தெரியும். தற்போது உருவாக்கிய அந்த அட்டவணைக்கு தற்போது எவ்வாறு தரவுகளை அல்லது பதிவுகளை உட்சேர்க்கலாம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம். எனவே தற்போது இதை உட்சேர்ப்பதற்காக நாங்கள் இதை தொடர்ந்து நாங்கள் அவதானிக்கலாம். தற்போது இங்கு இந்த தரவு தளமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் இங்கு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம். அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் மிக முக்கியமானதாக ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே 3 பெராமீட்டர்களை இங்கு நாங்கள் வழங்கினோம். தற்போது இந்த தரவுத்தளம் உருவாக்கிய பின்பு இங்கு 4வது விடயமும் இங்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது நாங்கள் உருவாக்கிய அந்த தரவுத்தளத்தினுடைய பெயரும் இங்கு உள்வாங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு சாதாரணமாக ஒரு தரவுத்தளத்துக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக 4 பெராமீட்டர்களை நாங்கள் வழங்க வேண்டும். அதில் ஒரு பெராமீட்டர் எமது சர்வரினுடைய
பெயராக இருக்க வேண்டும். இரண்டாவது பாராமீட்டர் எமது யூசர் நேம் ஆக இருக்க வேண்டும். அடுத்ததாக எமது பாஸ்வேர்ட் காணப்பட வேண்டும். அடுத்ததாக தரவு தளத்தினுடைய பெயர் காணப்பட வேண்டும். எனவே இவற்றை நாங்கள் வழங்குகின்ற போது நாங்கள் தரவு தளத்தோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக இந்த இணைப்பு சரியாக இடம்பெற்றிருக்கின்றதா என்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்வதற்காக நாங்கள் இஃப் கூற்று ஒன்றை இங்கு எழுதியிருக்கின்றோம். எனவே இந்த இஃப் கூற்றானது எங்களுக்கு சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தி வருமாக இருந்தால் எமது தரவு தளமானது சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். எனவே தற்போது அவ்வாறு உருவாக்கியப்பட்ட பிறகு நாங்கள் உருவாக்கிய எமது இந்த அட்டவணைக்கு எவ்வாறு தரவுகளை உட்செலுத்த வேண்டும், இது நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயம். உங்களுடைய MySQL என்ற உங்களுடைய தரவு தளத்துக்கு நீங்கள் அட்டவணைகளை உருவாக்கி அந்த அட்டவணையிலே எவ்வாறு நீங்கள் தரவுகளை அல்லது பதிவுகளை உட்செலுத்துவீர்களோ அதன் அடிப்படையிலேயே இங்கும் நாங்கள் இந்த PHP-இன் ஊடாக தரவுகளை உட்செலுத்துகின்றோம். எனவே இங்கு அந்த தரவுகளை உட்செலுத்துவதற்காக நாங்கள் இங்கேயும் ஒரு மாறியை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த மாறியினுடைய பெயர் SQL என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்சர்ட் இன்டூ எமது அடுத்ததாக எமது அந்த அட்டவணையுடைய பெயர், அதற்கு நாங்கள் எந்தெந்த புலங்களுக்கு எமது தரவுகளை அல்லது பதிவுகளை வழங்குகின்றோம் என்பதை குறிப்பதற்காக, அடுத்ததாக STNIC, அதே போல் NIT, அது ஒரு சர்நேம், அதே போல் ஏஜ் டிஸ்டன்ஸ் போன்ற புலங்களுக்காக நாங்கள் தரவுகளை வழங்க வேண்டும். அடுத்ததாக அதற்கு எவ்வகையான தரவை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வேல்யூஸ் என்ற இந்த விடயத்தோடு அதை வழங்குகின்றோம். எனவே வேல்யூஸ் என்பதற்கு நாங்கள் எமது முதலாவது பெருமானமாக ஒரு பெருமானமும், அடுத்ததாக பெயரும், அடுத்ததாக அவருடைய இந்த டிஸ்டன்ஸும் இங்கு வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த புலங்களுக்கு எவ்வாறு தரவு வழங்கப்பட வேண்டும், இது நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயம். அந்த கற்ற விடயத்துக்கு ஏற்பவே நாங்கள் இங்கு செய்திருக்கின்ற ஒரு மேலதிகமான விடயம், நாங்கள் இங்கு ஒரு மாறி ஒன்றை உருவாக்கி அந்த மாறிக்கு இந்த பெருமானங்களை வழங்குகின்ற ஒரு வேலையை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த விடயத்தை மாத்திரம்தான் நாங்கள் இங்கு செய்கின்றோம். இங்கு மேலதிகமாக எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்யவில்லை. எனவே இந்த தரவு தளத்தை இணைத்துக் கொள்வதற்கு அல்லது எமது PHP-னூடாக எமது வலைப்பக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கு அட்டவணைகள் உருவாக்கி அந்த அட்டவணையிலே தரவுகளை நாங்கள் உருவாக்குகின்ற செயல்பாடானது மிகவும் இலகுவான செயல்பாடாக காணப்படுகின்றது. இங்கேயும் நாங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய விடயம், இவ்வாறு தரவுகள் உட்செலுத்திய பின்பு இந்த தரவுகளானது சரியாக உட்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காக இங்கேயும் நாங்கள் ஒரு அந்த இஃப் கூற்றை பயன்படுத்தியிருக்கின்றோம். எனவே எவ்வாறு முன்னர் நாங்கள் அந்த இஃப் கூற்றை பயன்படுத்தினோமோ அதே வகையில் தான் இங்கேயும் நாங்கள் இந்த இஃப் கூற்றை பயன்படுத்தியிருக்கின்றோம். எனவே இந்த இஃப் கூற்றானது இங்கு எழுதப்பட்டு அந்த தரவுகள் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசோதிக்கின்றது. இந்த தரவுகள் சரியாக சேர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தியானது எங்களுக்கு கிடைக்கும். எனவே அதை காட்டுவதற்காக நாங்கள் இங்கு காட்டிருக்கின்றோம். எனவே இங்கு சரியாக இது உண்மையாக காணப்படுமாக இருந்தால், சரியாக உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இங்கு நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தியானது எங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் எங்களுக்கு எரர் என்ற செய்தியோடு அது எவ்வகையான பிழையின் காரணமாக அந்த ரெக்கார்டானது அங்கு சேர்க்கப்படவில்லை என்ற செய்தியும் இங்கு காட்டப்படும். அடுத்ததாக வெளியே இருக்குவதற்காக அதனை அந்த நாங்கள் க்ளோஸ் என்ற சார்பை அழைப்பதன் ஊடாக அதை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். எனவே இவ்வாறு நாங்கள் பதிவினை உட்சேர்த்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறு நாங்கள் பதிவினை உட்சேர்த்த பிறகு இந்த பதிவானது எவ்வாறு எமது தரவுத்தளத்திலே காணப்படுகின்றது என்ற விடயத்தையும் நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது, இது எங்களுடைய தரவு தளத்திலே நாங்கள் அமைத்த புலங்கள். இந்த புலங்களுக்கு நாங்கள் வழங்கிய இந்த பெருமானங்கள் இங்கு காணப்படுகின்றது. நாங்கள் உருவாக்கிய இந்த தரவு தளத்தினுடைய புலங்கள் இங்கு காணப்படுகின்றது. அதற்காக வழங்கிய பெருமானங்கள் இங்கு காணப்படுவதையும் நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக இந்த அட்டவணைக்கு இன்னொரு தரவை நாங்கள் உட்படுத்த முற்படுவோம். எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த அதே வடிவத்திலே தான் நாங்கள் இந்த தரவு தளத்துக்கு இன்னொரு தரவை நாங்கள் உட்படுத்த முற்படுகின்றோம். எனவே இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், முதலாவதாக நாங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இந்த இணைப்பை அடுத்ததாக நாங்கள் பரிசோதித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது தரவை நாங்கள் உட்செலுத்துவதற்கு தேவையான குறியீடை நாங்கள் இங்கு எழுதியிருக்கின்றோம். எனவே அந்த குறியீடானது முதலாவதாக நாங்கள் இன்சர்ட் இன்டூ என்ற கட்டளையோடு எமது தரவு தளத்தினுடைய எமது அட்டவணையினுடைய பெயர் அங்கு காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து காணக்கூடிய புலங்கள் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக
நாங்கள் உற்சல்த்தப்பட வேண்டிய அந்த பெருமானங்கள் காணப்படுகின்றது. எனவே அதற்கடுத்ததாக இந்த பெருமானங்கள் சரியாக உற்சேர்க்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பரிசோதித்துக் கொள்வதற்காக இங்கு ஒரு இஃப் கூட்டோண்டு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். எனவே இந்த தரவானது இங்கு சரியாக உற்சேர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தியை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அவ்வாறு இல்லை என்றால் இங்கு எரர் என்ற ஒரு செய்தியோடு என்ன எந்த காரணத்துக்காக இந்த தரமானது சேர்க்கப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இது சேர்த்த பிறகு நாங்கள் எமது தரவுத்தளத்திலிருந்து வெளியேற வேண்டும். எனவே அதற்காக இங்கு க்ளோஸ் என்ற சார்பை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். எனவே இவ்வாறு நாங்கள் எமது தரவுத்தளத்துக்கு இரண்டாவது தரவை நாங்கள் உட்சேர்க்கின்றோம். எனவே இரண்டாவது தரவை நாங்கள் உட்சேர்க்கின்ற போது இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், இந்த இரண்டு தரவுகளும் இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது எமது முதலாவது புலத்துக்கு தேவையான தரவு, அடுத்ததாக அதனுடைய இனிஷியல், அடுத்ததாக சேனம், அடுத்ததாக அதனுடைய டிஸ்டன்ஸ். எனவே நாங்கள் சேர்த்த இந்த இரண்டு தரவுகளும் இங்கு காணப்படுவதை நீங்கள் இங்கு தெளிவாக இனங்காணக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த அட்டவணைக்கு இன்னொரு தரவை நாங்கள் முற்படுவோம். எனவே அவ்வாறு இன்னொரு தரவை உட்செலுத்துவதற்காக நாங்கள் அதே குறியீடை நாங்கள் எழுதுகின்றோம். அதே போல் இங்கு மூன்றாவது தரவை நாங்கள் எழுதலாம். எனவே மூன்றாவது தரவானது இங்கு அதனுடைய புலங்கள் காணப்படுகின்றது, அதற்கான பெருமானங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த தரவானது சரியாக அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காக இங்கு இஃப்கூட் ஒன்று காணப்படுகின்றது. அந்த இஃப்கூட்டின் ஊடாக தரவுகளை நாங்கள் சரியாக இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் உட்சேர்த்த இந்த தரவுகளை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஏற்கனவே மூன்று தரவுகளை நாங்கள் இங்கு உட்செலுத்தி இருக்கின்றோம். தற்போது நாங்கள் உட்செலுத்திய இந்த தரவுகளை எவ்வாறு காட்சிப்படுத்தல் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே இதை காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் மீண்டும் அதே வேலையை செய்கின்றோம். அதாவது முதலாவதாக எங்களுடைய தரவுத்தளத்திலே இணைப்பு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த தரவுத்தளத்தை இணைப்பு ஏற்படுத்திய பிறகு அது இணைப்பு சரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசோதிப்பதற்காக இங்கு ஒரு இஃப்கூட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இஃப்கூட்டின் ஊடாக நாங்கள் அதை பரிசோதித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இதை காட்சிப்படுத்துவதற்கு தேவையான கூற்று ஒன்று காணப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எனவே அந்த கூற்று எழுதப்படுகின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம், இங்கு ரிசல்ட் என்ற ஒரு சார்பு காணப்படுகின்றது. அந்த ரிசல்ட்ஸ் என்ற அந்த மாறியிலே, ரிசல்ட்ஸ் என்ற ஒரு மாறி காணப்படுகின்றது. அந்த ரிசல்ட்ஸ் என்ற மாறியிலே நாங்கள் இங்கு குவரியை ஒன்றை அழைக்கின்றோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தயாரித்த அந்த எஸ்கியூஎல் என்ற அந்த மாறியை அழைப்பதனூடாக, குவரியின் ஊடாக அழைப்பதனூடாக நாங்கள் அவற்றை இங்கு பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் எமது காட்சிப்படுத்துவதற்காக, பதிவுகளை காட்சிப்படுத்துவதற்காக முதலாவதாக இங்கு காணப்படுகின்ற எல்லா விதமான ரோவிலையும் தரவுகள் காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் முதலாவதாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தரவு அங்கு எந்த ஒரு தரவும் இல்லை என்றால் அங்கு காட்சிப்படுத்துவதற்கு எந்த ஒரு விடயமும் இல்லை. எனவே அங்கு தரவுகள் காணப்படுகின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு கூற்றை எழுதியிருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் இஃப்கூட்டை தெரிவு செய்து அந்த இஃப்கூட்டின் ஊடாக ஏற்கனவே நாங்கள் தயாரித்த இந்த அட்டவணையிலே தரவுகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் முதலாவது அதை பரிசோதித்துக் கொள்கின்றோம். எனவே பரிசோதிப்பதற்காக நாங்கள் அங்கு ரிசல்ட் அம்புக்குறி நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ், எனவே அங்கே ரோஸுகள் வந்து, அதாவது ரோகள் காணப்படுகின்ற போது தரவுகள் காணப்படும். எனவே அங்கே ரோக்கள் வந்து பூச்சியத்தை விட அதிகமாக இருந்தால் இந்த விடயத்தை செய் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அல்லது அங்கே ஜீரோ ரிசால்ஸ் என்ற செய்தியை அங்கு காட்ட வேண்டும். எனவே நீங்கள் இங்கே இரண்டு விடயத்தை அவதானிக்கலாம். முதலாவது அங்கு அந்த ரோஸ், அதாவது நிறைகள் காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் பரிசோதிக்கின்றோம். நிறைகள் காணப்படுமாக இருந்தால் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை காட்டுகின்றோம். அவ்வாறு நிறைகள் இல்லை, அதாவது பூச்சியமாக காணப்படுமாக இருந்தால் இங்கு எக்கோ என்பதிலே, அதாவது எல்ஸ் என்ற பகுதியிலே எக்கோ என்பதிலே இங்கு நாங்கள் இங்கு பூச்சியத்தை குறித்து ரிசால்ஸ் என நாங்கள் அங்கு வெளிக்காட்டுமாறு அங்கு கேட்டிருக்கின்றோம். எனவே தற்போது நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு தற்போது இந்த தரவுகளை வெளியெடுப்பதற்கான குறிமுறை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். எனவே தற்போது அதாவது நீங்கள் அவதானிக்கலாம், அவுட்புட் டேட்டா ஆஃப் ஈச் ரோ, அதாவது ஒவ்வொரு இந்த ரோவில் இருக்கின்ற தரவுகளை வெளியீடாக வரிவிளைவாக பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு நாங்கள் இந்த குறிமுறை எழுத வேண்டும் என நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு நாங்கள் ஒரு வயல் தளத்தை நாங்கள் இங்கு பாவித்திருக்கின்றோம். எனவே அந்த
ரோக்களினுடைய தரவுகள் அனைத்தும் வெளியீடாக காட்டும் வரை இந்த விடயம் மீள மீள செய்யப்படல் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு இந்த வயல் தடத்தை பாவித்திருக்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக இந்த ரோ என ஒரு மாறியை உருவாக்கி நாங்கள் இதிலிருந்து அதாவது இந்த ரிசல்ட்டில் இருந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு தரவையும் வெளியாக பெற்று அதை எடுத்து அதை நாங்கள் இங்கு இந்த ரோ என்ற மாறிக்கு அதை வழங்குகின்றோம். வழங்கிய பின்பு நாங்கள் இங்கு வெளியீடாக பெறுகின்றோம். முதலாவது என்ஐசி என்பதில் இந்த ரோவில் பெற்றுக்கொண்ட இந்த எஸ்டி என்ஐசி என்ற பெறுமானத்தை காட்சிப்படுத்துமாறும், அடுத்ததாக நேம் என எழுதி அதில் இந்த ஐஎன்ஐடி என்ற ரோவில் காணப்படுகின்ற பெறுமானத்தை காட்சிப்படுத்துமாறும், அதே போல் அடுத்ததாக இந்த சேனமில் என பெற்றுக்கொள்ளப்பட்ட பெறுமானத்தை காட்டுமாறும், அடுத்ததாக ஓம் டிஸ்டன்ஸ் என அங்கே காட்டி அதில் எச் டிஸ்டன்ஸ் என்ற அந்த ரோவில் காணப்படுகின்ற பெறுமானத்தை காட்சிப்படுத்துமாறும் நாங்கள் இங்கு காட்டியிருக்கின்றோம். எனவே அங்கிருக்கின்ற ரோக்களானது முடிவடையும் வரை இது தொடர்ந்து இயங்குவதற்காக நாங்கள் இங்கு வயல் என்ற இந்த தடத்தினை பயன்படுத்தியிருக்கின்றோம். எனவே இவ்வாறு தான் இந்த செயல் நிரலானது இயங்கும். எனவே அந்த தரவுகள் அனைத்தையும் நாங்கள் வெளியீடாக பெற்ற பிறகு, அதாவது வருவிலையாக பெற்ற பிறகு, நாங்கள் எமது இந்த க்ளோஸ் என்ற சார்பை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். எனது இணைப்பானது இங்கு துண்டிக்கப்படும். எனவே இணைப்பை துண்டித்துக் கொள்வதற்காக இந்த க்ளோஸ் என்ற நாங்கள் இந்த சார்பை பயன்படுத்தியிருக்கின்றோம். எனவே இவ்வாறு இந்த ஒவ்வொரு ரோயிலையும் காணக்கூடிய ஒவ்வொரு பெறுமானத்தை நாங்கள் பெற்ற பிறகு எமது தரவு தளமானது துண்டிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் இவ்வாறு இந்த தரவுகளை பெற்ற பிறகு இந்த தரவுகளானது பின்வருமாறு காட்சிப்படுத்தப்படும். தரவுகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற முறையை நீங்கள் அவதானிக்கலாம். நாங்கள் அந்த ஒவ்வொரு ரோவிலும் காணக்கூடிய இந்த தரவுகள் இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற போது நீங்கள் இன்னொரு விடயத்தை இங்கு நீங்கள் அவதானிக்கலாம். இந்த தரவுகளானது அவ்வளவு தூரம் ஒரு சிறந்த முறையிலே காணப்படவில்லை. அதாவது நாங்கள் என்ஐசி என காணப்படுகின்றது, அடுத்து நேம் என காணப்படுகின்றது, அடுத்து இதனுடைய ஹோம் டிஸ்டன்ஸ் என காணப்படுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் ஒரு அட்டவணையின் ஊடாக வெளிக்காட்டுகின்ற போது நாங்கள் இந்த விடயங்களிலே, அதாவது என்ஐசி என்ற ஒரு தலைப்பும் நேம் என்ற ஒரு தலைப்பும் ஹோம் டிஸ்டன்ஸ் என்ற ஒரு தலைப்பை நாங்கள் போட்டும் அந்த தலைப்பின் உள்ளே ஒவ்வொரு நிரலிலும் இந்த விடயங்களை காட்டுகின்ற போது அது மிகவும் அழகாக பார்ப்பதற்கு ஒரு அழகாக காணப்படும். எனவே இவ்வாறு காட்டப்படுகின்ற போது இது ஒரு அட்டவணை வடிவத்திலே காணப்படவில்லை. இதற்காக நாங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கி இந்த தரவுகளை உட்படுத்துகின்ற போது அது மிகவும் அழகாக காணப்படும். எனவே அவ்வாறு செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இதற்காக இந்த செயல் நிரலில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். எனவே தற்போது அந்த திருத்தங்களை எவ்வாறு செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம். எனவே திருத்தங்களை செய்வதற்கு நாங்கள் முதலாவதாக இந்த அதாவது செயல் நிரலை எழுத முற்படுகின்ற போது இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம். இது நாங்கள் முதலாவது இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதாவது எங்களுடைய தரவு தளத்தினுடைய இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதற்கான இங்கு எமது கூட்டானது காணப்படுகின்றது. அதுக்கடுத்ததாக இந்த இணைப்பு சரியாக இடம்பெற்றிருக்கின்றதா என்ற விடயத்தை பார்ப்பதற்காக ஒரு இஃப் கூற்று காணப்படுகின்றது. அதற்கு பின்பு நீங்கள் அவதானிக்கலாம், இங்கு நாங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கி அந்த அட்டவணையிலே எவ்வாறு இந்த தரவுகளை இட்டுக்கொள்ளலாம் என்ற விடயங்களை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு அட்டவணை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அவதானிக்கலாம். டேபிள் என உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டேபிளுக்கு ஒரு போர்டர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த போர்டர் 2 பிக்சல்களால் ஆக்கப்பட வேண்டும் என காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இங்கு ஒவ்வொரு நிரலும் காணப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு நிரையிலும் டிஆர் காணப்படுகின்றது. அடுத்ததாக அந்த டிஆரிலே தலைப்பு காணப்படுகின்றது. டிஎச் என்ற தலைப்பிலே என்ஐசி என்ற தலைப்பு காணப்படுகின்றது. எனவே அது முதலாவது நிரையில் காணக்கூடியது. எனவே அந்த தலைப்பும் அங்கு நிறைவு செய்யப்படுகின்றது. இரண்டாவது தலைப்புக்காக இன்னொரு இங்கு டெக் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது, டிஎச் என. அதில் இனிஷியல் என ஒரு தலைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது முடிவடைகின்றது. அடுத்ததாக சேனம் என்ற ஒரு தலைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அது முடிகின்றது. அடுத்ததாக ஓம் டிஸ்டன்ஸ் என ஒரு தலைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அது முடிவடைகின்றது. எனவே இங்கு தலைப்பை உருவாக்கி இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக தற்போது இந்த தலைப்பின் அடிப்படையிலே எமது தரவுகளை, எல்லா விதமான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இங்கு ஒரு எஸ்கியூஎல் ஒரு கூற்றை எழுதியிருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் எஸ்கியூஎல் என ஒரு மாறியை உருவாக்கியிருக்கின்றோம். எனவே செலக்ட் ஆல் ஃப்ரம்
ST Info விதமான விடயங்களையும் தெரி செய் அதாவது செலக்ட் ஆல் என நான் கொடுக்கின்றோம். எனவே எந்த அட்டவணையிலிருந்து எஸ்டி இன்ஃபோம் என்ற அட்டவணையிலிருந்து எல்லா விதமான தரவையும் பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் இங்கு சொல்லியிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம் எவ்வாறு இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயம் இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது இங்கு ரோக்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த விடயம் செய்ய முடியாது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே இங்கு எல்ஸ் பாட்டிலே நாங்கள் ஜீரோ ரிசால்ஸ் என காட்ட வேண்டும். தரவு காணப்படுமாக இருந்தால் நாங்கள் தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு ஒவ்வொரு ரோவுக்கு உருவாக்கி ஒவ்வொரு ரோவை உருவாக்குவது டிஆர் என்ற நாங்கள் அந்த டெக்கை பாவித்திருக்கின்றோம். அடுத்தது அதுக்கான டேட்டாவை போடுவதற்காக டிடி என்றதை போட்டிருக்கின்றோம். அடுத்து ஒவ்வொரு அந்த நிரலுக்கீழும் ஒவ்வொரு ரோவினிலும் அந்த டேட்டாவை நாங்கள் ஏற்கனவே காமித்தது போல பெற்றுக்கொள்வதற்கு இங்கு அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு முதலாவது அந்த எஸ்டி என்ஐசி என்பதை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கிய அந்த அந்த தலைப்பு கீழே நாங்கள் போட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஐஎன்ஐடி என்பதிலே அந்த தரவை போட்டுக்கொள்கின்றோம். அதாவது சர்னேம் என்பதிலே அந்த தரவை போட்டுக்கொள்கின்றோம். ஏஜ் டிஸ்டன்ஸ் என்பதே ஹோம் டிஸ்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழே போட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் இங்கு இந்த வயல் தடமானது பாவிக்கப்பட்டிருப்பதினால் இதில் காணப்படும் அனைத்து தரவுகளும் வெளியே எடுக்கும் வரை இந்த செயல்பாடானது மீள மீள இயங்கும். மீள மீள இயங்கி அனைத்து தரவுகளும் எடுத்த பிறகு அந்த வயல் அந்த தடமானது வெளியேறும். எனவே தரவுகள் காட்சிப்படுத்தப்பட்ட பிறகு எமது இந்த தரவுத்தள இணைப்பை நாங்கள் நிறுத்தி கொள்வதற்காக இங்கு க்ளோஸ் என்ற அந்த சார்பை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக எமது இந்த அட்டவணையும் நாங்கள் இங்கு முடித்திருக்கின்றோம். எனவே இவ்வாறு இதை அட்டவணையிலே நாங்கள் காட்சிப்படுத்துகின்ற போது எனவே இந்த அட்டவணையில் நாங்கள் இந்த தரவுகளை இவ்வாறு ஒரு நேர்த்தியாக காட்சிப்படுத்தக்கூடியதாக காணப்படும். எனவே நேர்த்தியான வடிவில் எமது அட்டவணையிலே இவற்றை நாங்கள் தற்போது காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த பதிவுகளிலே சில பதிவுகளானது நாங்கள் தவறுதலாக வழங்கியிருப்போமாக இருந்தால் அந்த தவறுதலாக வழங்கிய அந்த பதிவுகளை நாங்கள் இற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் இந்த இற்றைப்படுத்திக் கொள்வதற்காக எவ்வாறு இந்த குறிமுறை எழுத வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். எனவே இற்றைப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் குறிமுறை எழுதுகின்ற போது வழக்கம் போல் நாங்கள் எமது தரவுத்தளத்தோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த இணைப்பு சரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பரிசோதிக்கின்றோம். எனவே அது சரியாக பரிசோதித்து இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் எமது இந்த இட்டைப்படுத்தல் வேலையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எனவே இட்டைப்படுத்தல் வேலை ஆரம்பிக்கின்ற போது நீங்கள் அவதானிக்கலாம் அதற்கான எவ்வாறான கட்டளை எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே ஒரு மாறி உருவாக்கப்பட்டிருக்கின்றது, எஸ்கியூஎல் என்ற ஒரு மாறி. அந்த மாறிக்கு நாங்கள் இங்கு அப்டேட் என்ற சொல்லோடு அந்த தரவை நாங்கள் மாற்றுகின்றோம். எனவே இந்த அப்டேட் என்பதில் நாங்கள் எதை அப்டேட் செய்ய வேண்டும், எங்களுடைய அட்டவணையுடைய பெயரை கொடுத்திருக்கின்றோம். எஸ்டி இன்ஃபோ என்ற அட்டவணையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் என்ன சொல்கின்றோம், இங்க சர்னேமில் நாங்கள் அமரசிங்க என்பதை ஏற்படுத்துமாறு நாங்கள் இங்கு கூறியிருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த அமரசிங்க என்பதை நாங்கள் அந்த பெயரை வழங்குகின்ற போது ஏ டபுள் எம் கொடுத்திருந்தோம். எனவே தற்போது அந்த ஏ டபுள் எம்ஐ நாங்கள் சரியாக ஏ ஒரு எம் வருகின்ற போல் நாங்கள் அமரசிங்க என கொடுக்க வேண்டும். இதை எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வேஆ என்ற அந்த கிளவுஸ் எண்ணங்கள் பயன்படுத்துகின்றோம். வே என்பதில் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த எஸ்டி என்ஐசியிலே இந்த என்ஐசியை கொன்ற பெயருக்கு இந்த அமரசிங்க என்ற சர்னேமை வழங்கு என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது இந்த எஸ்டி என்ஐசி என்ற இந்த என்ஐசியை கொன்ற அந்த நபரினுடைய சர்னேமை இவ்வாறு மாற்று அல்லது இவ்வாறு இட்டைப்படுத்து என நாங்கள் இங்கு சொல்லியிருக்கின்றோம். எனவே இது சரியாக இட்டைப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் எமது ரெக்கார்டுகளானது ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தியானது இங்கு பெற்றுக்கொள்ளப்படும். அல்லது இங்கு எரர், அதாவது எங்கள் அப்டேட்டிங் ஆனது பிழையாக காணப்படுகின்றது, அந்த பிழை ஏன் ஏற்பட்டது என்ற காரணத்தை நாங்கள் இங்கு சொல்லுகின்றோம். அதன் ஊடாக நாங்கள் இங்கு அடுத்ததாக இந்த விடயம் சரியாக நடைபெற்றுக்குமாக இருந்தால் நாம் எமது இந்த தரவுத்தளத்தில் இருந்து நாங்கள் வெளியேறிக்கொள்வதற்காக க்ளோஸ் என்ற சார்பை நாங்கள் இங்கு பயன்படுத்தியிருக்கின்றோம். எனவே தற்போது நாங்கள் இதை பார்வையிடுவோமாக இருந்தால் இங்கு நாங்கள் ஏற்கனவே அங்கு பிழையாக வழங்கப்பட்ட இந்த பெயரானது தற்போது சரியாக ஏ டபுள் எம் இல்லாமல் ஏ ஒரு எம்மோடு சரியாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எனவே இவ்வாறு நாங்கள் எமது அட்டவணையை இற்றைப்படுத்துதல்களையும் நாங்கள் எமது இந்த எஸ்கேல் ஊடாகவே இந்த கூற்றுகளை நாங்கள் வழங்குவதனூடாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் இந்த அட்டவணையிலிருந்து ஒரு பதிவினை எவ்வாறு நீக்கலாம், அதாவது அவசியமற்ற ஒரு பகுதியை
காணப்படுமாகிருந்தால் அந்த பதிவை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம். அடுத்ததாக நீங்கள் இங்கு அவதானிக்கலாம், இங்கு காணப்பட்ட ஒரு தரவானது அழிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது நாங்கள் உருவாக்கிய ஒரு தரவை நாங்கள் இங்கு இதிலிருந்து நீக்குவதற்கு நாங்கள் டிலீட் என்ற ஒரு கட்டளை நாங்கள் பாவிப்பதன் ஊடாக நாங்கள் அதை நாங்கள் இங்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே நாங்கள் இதிலிருந்து அந்த தரவை நீக்கியிருப்பதை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே நாங்கள் உருவாக்கிய இந்த தரவு தளத்திலே எவ்வாறு ஒரு தரவு தளத்தை, அதாவது நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி எவ்வாறு நாங்கள் அதிலே தரவு தளம் ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம், அதே போல் அந்த தரவு தளத்திலே எவ்வாறு ஒரு அட்டவணையை உருவாக்கி கொள்ளலாம், அதே போல் உருவாக்கிய அந்த அட்டவணையிலே நாங்கள் எவ்வாறு தரவுகளை உட்செலுத்தலாம், அந்த தரவுகளை எவ்வாறு மாற்றங்களுக்கு உட்படுத்தலாம், அந்த மாற்றங்களை நாங்கள் சில தரவுகளை மாத்திரம் நாங்கள் இட்டைப்படுத்தலாம், அந்த தரவுகளை நீக்கலாம். எனவே இவ்வாறான வேலைகளை நாங்கள் இந்த PHP-னுடைய இந்த மொழியிலே நாங்கள் ஸ்கிரிப்ட் வடிவாக குறிமுறைகளை எழுதுவதன் ஊடாக நாங்கள் இவற்றை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இவ்வாறு இந்த தரவு தளத்தை நீங்கள் கையாளக்கூடியதுமான திறனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் செய்வதன் ஊடாக இவற்றை மேற்கொள்ளலாம். எனவே நீங்கள் இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே இதனுடைய ஏனைய விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். எனவே தற்போது நாங்கள் இந்த விடயங்களை நீங்கள் செய்வதற்காக உங்களுடைய வீட்டில் இருந்தவாறே நீங்கள் இந்த www.ni.lk/vmaterial என்ற பகுதிக்கு செல்கின்ற போது இவ்வாறான நாங்கள் இங்கு பார்த்த இந்த விடயங்கள் எல்லாம் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை பெற்று நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே அடுத்த வகுப்பிலே நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.